வணக்கம் நண்பர்களே, அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை அத்தியாயம் 4. எதற்காக செய்யலாம் என்று சொல்கிறீர்கள் பத்மபாதரே? காரணம் சொல்லும் என்று தர்மதாசர் வினவினார். மூங்கிலுக்கு நடுவே நீளமாக ஓட்டை இருக்கிறது. ஆமாம், அதனால் என்ன? அது மூங்கிலின் இயல்பு. ஆமாம், அது மூங்கிலின் இயல்பு. நாம் என்ன செய்வோம்? களிமண்ணை குச்சியால் குத்தி உள்ளே அனுப்பிவிட்டு மெழுகால் மூடிவிடுவோம். மூங்கில் தடி இறுக்கமாக இருக்கும், அடி பலமாக விழும். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவே இல்லையே. தர்மதாசர் பத்மபாதரின் ஓமானத்திற்கு மெல்லிய கோபம் பூண்டு சற்று சீரலாய் கேட்டார். ஒரு பலவீனம் இருக்கிறதென்றால் அந்த பலவீனத்தை தமக்கு நேர் செய்துவிட்டு பொருளை பயன்படுத்துவது போல, பெண்களின் பலவீனம் பயம் என்றால் அது அவர்கள் இரத்தத்தில் உறைந்திருக்கிறது என்றால் அதை மெல்ல களைந்துவிட்டு அவர்களுக்கு ஆயுத பரிச்சு கொடுக்கலாம் என்கிறேன். எப்படி களைவது? ரத்தத்தில் உறைந்திருக்கின்ற அவர்களது அடிப்படையான விஷயத்தை எப்படி களைவது? இது இயலுமா என்று கூட்டத்தில் இன்னொருவர் கேட்டார். இயலுமா என்று சேர தேசத்து முன்குடுமி அந்தனர்கள் நாம் கேட்பதே இல்லை, கேட்கவும் கூடாது. நீரில் நடக்க முடியுமா என்று உள்ளுக்குள் கேள்வி வந்தால், கேள்வி வந்தவர் நீரில் நடக்க பயிற்சி எடுத்துக் கொள்கிறார், நீரில் நடந்து காட்டுகிறார். அப்படி நடந்து காட்டியதான சரித்திரங்கள் நமது பரம்பரையில் உண்டு. எனவே வேறு நல்ல காரணம் சொல்லுங்கள். முதலில் பேசியவர் மறுபடியும் வேகமாக பேசினார். பெண்களை நாம் ஆயுத பயிற்சிக்கு உட்படுத்துவதற்கு ஒரு மிகச்சரியான காரணம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மறுபடியும் வற்புறுத்தினார். அங்குள்ளவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பானுகோபன் மெல்ல பேச துவங்கினார். ஒரு பிரச்சனை நம் தலைமையில் வந்துவிட்டது. ஒற்றுமையாக இருந்த நாம் நம்முடைய குழுவிடமிருந்தே பிரிந்து தனிக்குழுவாக, மிகச்சிறிய குழுவாக, எந்தவித ஆதாரமும் இல்லாமல், எவர் நட்பும் இல்லாமல், நமது வித்தையை மட்டுமே நம்முடைய மூலதனம் என நம்பி, நம் வித்தை மட்டுமே நமக்கு பாதுகாப்பு செல்வம் என நம்பி தனித்து வந்திருக்கிறோம். இங்கு வந்து 3 மாதங்கள் உணவுக்கும் உடைக்கும் உறைவிடத்துக்கும் நாம் பட்ட கஷ்டங்கள் அந்த சிவனே அறிவார். நாம் நகர்ந்து வந்ததை கேட்டு சேர தேசத்து மக்கள் நமக்கு உதவி செய்தார்கள். பால் கறக்கும் பசுக்களை கன்றுகளோடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். பாத்திரங்களையும் பண்டங்களையும் கொடுத்தார்கள். பெண்கள் பரம்பரையாக கொடுக்கப்பட்ட பெட்டிகளையும் நகைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பாண்டிய தேசத்திலிருந்தும் உதவி வந்ததே. தர்மதாசர் இவ்வாறு கூற பானுகோபன் தனது பேச்சை நிறுத்தினார். எதற்காக தர்மதாசர் இப்பொழுது இடைமறித்தார் என்று யோசித்தார். பாண்டியரிடமிருந்து இல்லை, வீரபாண்டியன் என்கிற மன்னனிடமிருந்து உதவி வந்தது. பாண்டிய மக்களுக்கு நம்முடைய மகிமை எதுவும் தெரியாது தர்மதாசரே. நம் உதவிகள் எதுவும் தேவையில்லை. அவர்கள் வேறு, நாம் வேறு. ஆனால் வீரபாண்டியன் அப்படியல்ல. அவன் காந்தலூர் சாலை கடிகையில் பயின்றவன். கடிகையின் மீது உயிரையே வைத்திருப்பவன். கடிகை பிரிந்து இரண்டாக போயிருக்கிறது என்று தெரிந்ததும் அவன் தவித்து போயிருக்கிறான். என் தாயை இரண்டாக வகுத்து நான் எப்படி வணங்க முடியும்? தெய்வத்தை இரண்டாக பிளந்து நான் எப்படி தொழ முடியும்? என் தேசத்தை இரண்டாக பிளந்து நான் எங்கே போக முடியும் என்று கேட்கிறான். கவிதையாக ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறான். அவன் உணர்வுகள் நமக்கு புரிகின்றன. அவன் தமிழோ சொக்க வைக்கிறது. ஒரு மாணவன் தன் உபாத்தியாய எனக்கு அனுப்பியது என்று அந்த ஓலையில் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவன் அனுப்பிய கருவிகளும் மண்கலன்களும் தானியங்களும் மிக பேருதவியாக இருந்தன நமக்கு. வீரபாண்டியனை ஒரு காலம் மறக்க முடியாது. உண்மையில் வீரபாண்டியன் நமக்கு உதவி செய்தது மகா உபாத்தியாயரான கிருதபலிக்கு கோபத்தையே கொடுத்திருக்கிறது. பானுகோபன் சிரித்தபடி சொன்னார். இன்னுமா கிருதபலியை கடிகையின் தலைவர் என்று சொல்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்க, அது அந்த தனி மனிதனுக்கு கொடுக்கின்ற மரியாதை அல்ல, அந்த பதவிக்கு கொடுக்கின்ற மரியாதை. ஒரு நாயை அங்கு உட்கார வைத்தாலும் அதை மகா மகா உபாத்தியாயன் என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். ஆனால் வீரபாண்டியனை மட்டும் பாண்டிய மன்னன் அல்ல, தனி மனிதன் என்று சொல்கிறீர்களே. ஆமாம், பாண்டிய மன்னனின் ஸ்ரீமுகம் என்று அந்த ஓலை சொல்லவில்லையே. காந்தலூர் சாலை கடிகையின் முதல் மாணாக்கன் என்று தானே அந்த ஓலை ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு பொருள் கொண்டு வந்த அத்தனை பேரும் கடிகையின் மாணவர்கள். கடிகையின் மாணவர் அல்லாத எவரையும் அந்த பொருள் கொண்டு வந்த குழுவில் அவன் சேர்க்கவே இல்லை. சக்கரங்கள் உள்ள மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவனும், குதிரை வண்டியை இழுத்து வந்தவனும், வெள்ளப்பாக எடுத்து வந்தவனும் நம்முடைய மாணவர்களே. அத்தனை பேரையும் அணைத்து கொண்டு ஆனந்த கூத்தாடினோமே, மறக்க முடியுமா அந்த நாளை? பானுகோபர் அழுகை மிக கண்கள் மின்ன சொன்னார். நம்முடைய பெண்களுக்கு வித்தை அளிப்பது பற்றி இன்னும் நாம் தீர்மானமாக பேச வேண்டும் என தர்மதாசர் மறுபடியும் பேச, பானுகோபர் தனது கண்களை மெல்ல மூடிக்கொண்டு பேசினார். வெகு நிச்சயமாக நமது பெண்களுக்கு அடிப்படையான ஆயுத பயிற்சி தந்துவிடலாம். மிக நுணுக்கமான தேர்ச்சி அவர்களுக்கு தேவையில்லை. தற்காத்துக் கொள்ள கத்தியோ வில்கம்பையோ பயன்படுத்திக் கொள்ள நிச்சயம் நாம் கற்றுத்தரலாம். அருகே ஆளை வர சொல்லி புரட்டி போடுகின்றவத்தையை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். பின்னால் வந்து கட்டி பிடிக்கின்றவனை இடித்து சுவரோடு தேய்த்து மண்டையை பிளக்கின்ற வேகத்தையும் நாம் அவர்களுக்கு கட்டுத்தர வேண்டும். அவர்கள் முழங்கைகளுக்கும் மணிக்கட்டுகளுக்கும் தனி வலிவு ஏற்ற வேண்டும்.
இளம் பெண்களுக்கும் மத்தியம வயது பெண்களுக்கும் இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கலாம். வயதான பெண்மணிகளுக்கு இந்த குழாயின் மூலம் ஊதுகின்ற அம்பால் குறிபார்த்து அடிக்க சொல்லி தரலாம். குதிரையேற்றம் சில பெண்களுக்கு அவசியம். மற்றபடி மாடுகள் கட்டிய வண்டிகள் ஓட்ட நம் பெண்கள் பலருக்கும் தெரியும். யானையேற்றம் தேவையா என்று ஒருவர் கேட்க, இல்லை தேவையில்லை. யானைகளிடமிருந்து நமது பெண்கள் விலகி இருப்பதே அவர்களுக்கு நல்லது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொருவர், கடிகையின் தலைவர் கிருதபலி மறுபடியும் நம்மிடம் சமாதானத்திற்கு வருவார் என்று நினைக்கிறீர்களா? தர்மதாசர் உடனே அவர் நிச்சயம் வருவார் என்று கூறினார். மற்றும் ஒரு வார்த்தை நாம் நமது பரணை கிழவரிடமும் கேட்டு விடுவோம் என்று சொல்ல, பானுகோபர் சரி என்று தலையசைத்தார். பரணை கிழவரை போய் பார்த்து விட்டு வரும்படி இன்னொரு 60 வயது கிழவரை அனுப்பினார்கள். அந்த 60 வயது கிழவர் தோளில் துணியை போர்த்தி கொண்டு கையில் கம்பு ஊன்றி வேகமாக கோட்டையை விட்டு வெளியே போனார். கோட்டையிலிருந்து சற்று தள்ளி ஒரு புல்வெளி திடலில் ஒருவனை உயரத்துக்கு ஒரு பரணை கட்டப்பட்டிருந்தது. அந்த பரணையின் மீது ஓலை தடுக்குகளால் இறுக பின்னப்பட்டு மேலே வைக்கோல்கள் போடப்பட்டு அதன் மீது தேக்கு இலைகளையும் பாக்கு மட்டைகளையும் வைத்து தைத்து மிக திடமாக ஒரு கூரை வயப்பட்டிருந்தது. கீழே இருந்து இவர் ஊ என்று ஒரு குரல் கொடுக்க மேலிருந்து ஒரு கம்பு கீழிறங்கியது. அந்த மூங்கிலின் கணுக்களில் கால் வைத்து இந்த 60 வயது கிழவர் மேலேறினார். மேலிருந்து ஒரு குரல், நடுங்கும் குரல், ஆனால் அது அதட்டலாக இருந்தது. யாரடா அது? நானே, ராம உபாத்தியாயன். ராமனா, வா. இப்போது குரலில் சற்று குலைவு இருந்தது, ஆனால் அதிகாரம் மட்டும் குறையவே இல்லை. ராம உபாத்தியாயன் அந்த பரணைக்குள் நுழைந்தார். உள்ளே இருட்டாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட மூளையை உற்று பார்த்தார். அங்கிருந்து கூர்மையாக ஒரு பார்வை தன் மீது படுவதை அவர் உணர்ந்தார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். வெளியே இரு, வருகிறேன். மறுபடியும் உத்தரவு போல ஒரு குரல் வந்தது. ராம உபாத்தியாயர் மெல்ல வெளியே வந்து குடிசைக்கு அப்பால் சற்று நீண்டிருக்கும் பலகையின் மீது உட்கார்ந்து கொண்டார். குடிசையின் வாசலுக்கு யாரோ நகர்ந்து நகர்ந்து வருவது ஒளியால் உணர முடிந்தது. வெள்ளை வெளியேர் என்று பஞ்சு பொதியாயிருக்கின்ற பரட்டத்தலை, அதே நேரத்தில் தாடி மீசை, குழிவிழுந்த கன்னங்கள், எடுப்பான நாசி, குழிவிழுந்த கண்கள், ஆனால் கூர்மையான பார்வை, நன்கு புடைத்திருக்கும் நாசி, பொக்கை வாய், கழுத்து இறுகி, புஜங்கள் குறுகி, மார்கூடு மெலிந்து ஒரு கிள உருவம் குடிசையில் விளிம்பில் வந்து உட்கார்ந்திருந்தது. ராமா என்று கனிய கூப்பிட்டது. அவர் மறுபடியும் விழுந்து வணங்கினார். அந்த கிழவரின் அருகே போய் உட்கார்ந்து கொண்டார். மெலிந்த அவரது கைகளால் அந்த கிழவர் ராம உபாத்தியாயன் தலையை தடவினார். வயதாகிவிட்டதடா ராமா உனக்கு என்று அந்த பரணை கிழவர் சொல்ல, ஆமாம் என்று ராம உபாத்தியாயர் தலையசைத்தார். கிழவர் ராமனின் முகத்தை தூக்கி பார்த்தார். ராமரால் கிழவரை நன்கு பார்க்க முடிந்தது. அந்த கிழவருக்கு 112 வயது போன மாதத்தோடு முடிந்து 113 வயது ஆரம்பிக்கப் போகிறது. 260 வயதுகளை இவர் தாண்டப் போகிறார் என்று சேர தேசமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கிழவர் மகா 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 உபாத்தியாயர். வித்தை கற்றுக் கொடுக்கும் உபாத்தியாயர்களுக்கெல்லாம் இவர் உபாத்தியாயர். காந்தலூர் சாலை கடிகையின் முதுகெலும்பு. அந்த கடிகையை சுற்றி அகலியும் கோட்டையும் இவர் காலத்தில் தான் ஏற்பட்டன. ஒரு குன்றின் உச்சியை சமதளப்படுத்தி அந்த குன்று முழுவதையும் போர் பயிற்சி கூடமாக்கியது இவரது சாதனை. சேர மன்னனை விட பாண்டியர்கள் மீது இவருக்கு மிகப்பெரிய பிரியம் உண்டு. 6 வருடங்கள் முன்பு அவர் பேசியது ராம உபாத்தியாயருக்கு தன் நினைவில் ஓடியது.